வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. கருட புராணம் நம்ம பாரத தேசத்துல தோன்றிய ஒரு பழங்கால புராண கதை. கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் பழமையான வரலாறு இந்த கருட புராணம் வச்சிருக்கு. இந்த கருட புராணம் தோன்றியது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தாலும், இன்னைக்கு தேதிக்கு நம்ம கையில் இருக்கிற கருட புராணம் பல மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு புத்தகமாக தான் இருக்கு. கடந்த 2000 வருஷத்துல வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க இந்த புத்தகத்தை அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இந்த புத்தகத்தோட அடிப்படையான மாறாத ஒரே விஷயம், பாவம் செஞ்சா நரகத்துல தண்டனை நிச்சயம், ஆனா சில நிபந்தனைகளோடு. இந்த நிபந்தனைகள் சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு சாரார் மக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய நிபந்தனைகளா எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி? தண்டனைகள்னா எல்லாருக்குமே சமமாக தானே கொடுக்கப்படணும். சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சாரார் மக்களுக்கு மட்டும் எப்படி இதில் நிபந்தனைக்குரிய விளக்குகள் அளிக்கப்படும்? இந்த கேள்விக்கான விடையை இந்த புத்தகமே சொல்லுது. அந்த குறிப்பிட்ட மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்களாம், பிரம்மதேவனுடைய தலைப்பகுதியிலிருந்து பிறந்தவங்களாம், சாதியின் அடிப்படையில் மற்றவங்கள்லாம் அவங்களுக்கு கீழே தானாம். சுத்தி வளைச்சு பேசல, நேரடியா சொல்றேன். சுத்தி சுத்தி பிராமணர்களை தலையில தூக்கி வச்சு ஆடும் பல கருத்துக்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. காரணம், காலம் காலமா இந்த புத்தகத்தை எழுதினவங்க பெரும்பாலும் இந்த பிரிவை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. இது ரொம்பவே பிற்போக்குத்தனமான விஷயம். ஆன்மீகத்தை போதிக்க வேண்டிய ஒரு புத்தகத்துல அடிப்படையாவே ஒரு பிரிவினைவாதம் திணிக்கப்பட்டிருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு பெருசா எதுவும் இல்லை. ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இது கருட புராணத்தின் பாகம் 6, தி அன்டோல்ட் ட்ரூத். சோ தயாராகுங்கள், தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். முதல் விஷயம், பெண் அடக்குமுறை. இந்த மொத்த கருட புராண கதையிலையும் ஆண்களை மையப்படுத்திய கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, இன்னொருத்தனுடைய ஸ்திரீயை கவர்ந்தவன், இன்னொருத்தனுடைய பொருட்களை திருடியவன், பொய் சொன்னவன், பெரியோர்களை திட்டியவன், தீமைகளை செஞ்சவன், இப்படி எல்லா இடத்துலையும் ஆணை மட்டுமே மையப்படுத்தி இருப்பாங்க. பெண்களை ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஒரு பொருளாக தான் இந்த புத்தகம் மீன் பண்ணுது. இந்த புத்தகத்தோட இன்னொரு கோட்பாடு என்னன்னா, ஒரு வீட்டில் பெண் பிள்ளைகள் பிறக்கிறதே துரதிருஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய பேக்வர்ட் திங்கிங்காக இருக்குது பாருங்களேன். அது மட்டும் இல்லை, ஒரு குலத்தில் பிறந்த ஆண் அதே குலத்தில் தான் பெண்ணை கட்டணுமா? அதை விட தாழ்ந்த குலத்தில் பெண் எடுப்பதே பாவமான செயலாம். இந்த மாதிரியான கருத்துக்கள் என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இப்படியும் ஒரு புத்தகமான ஃபாலோட் பை இந்த புத்தகத்தில் ஒரு கதை வருது. அந்த கதையில் இந்திரனுக்கு ஒரு சாபத்தால் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குது. அப்போது தேவர்கள் தங்களுடைய தலைவனான இந்திரனுடைய பாவத்தை போக்க அந்த பாவத்தை மூன்று பங்காக போட்டு மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதில் மூணாவது பங்கு பெண்களுக்கு பூப்பாக கழியும்னு போய் சேருதான். எனக்கு ஒரு டவுட்டு, சம்மந்தமே இல்லாமல் பெண்களுக்கு ஏன் இந்த சாபம் போய் சேரணும்? ஏன் பெண்களை இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க? பதிலை அவங்களே சொல்கிறாங்க. இந்த சாபத்தால் தான் பெண்களுக்கு மாதவிடாயே உண்டாச்சான். அப்போ அதுக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் எப்படி பிறந்துச்சு? இப்படிலாம் எழுதி வச்சா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மாதவிடாய் ஏற்படும் பெண்களை 4 நாட்கள் யாருமே பார்க்கக்கூடாதான். பார்த்தா பாவம் வந்து சேருமா? ஆண் பிள்ளைகளை பெற்றுக்கலன்னா நரகம்தான்னு இன்னொரு கருத்தும் இந்த புத்தகம் முன்வைக்குது. இப்படி பல இடங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் கருத்துகள் இந்த புத்தகத்தில் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அடுத்து, லூப் ஹோல் வித் 12 சீரவணர்கள். இந்த வீடியோவோட முதல் பாகத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த சீரவணர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 12 சீரவணர்கள் தான் ஜீவனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தனுக்கு எடுத்து சொல்றவங்க. கதைப்படியே இவங்க கிட்ட பெரிய லூப் ஹோல் இருக்கு. நீங்க வாழ்ந்த காலத்துல எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, ஆனா அதே சமயம் இந்த 12 சீரவணர்களை நோக்கி யாகம் செஞ்சு அந்தனருக்கு, இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தனருக்கு நீங்க தானம் செஞ்சிருந்தா இறந்து யமலோகம் போகும்போது இந்த சீரவணர்கள் நீங்க எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் அதை பொருட்படுத்தாம நீங்க செஞ்ச புண்ணியத்தை மட்டுமே சித்திரகுப்தன் கிட்ட சொல்வாங்களாம்.
அதாவது கடவுளுக்கே லஞ்சம் கொடுத்த மாதிரியான கான்செப்ட். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் முழுக்கவே தானத்தில் சிறந்த தானம் அந்தனருக்கு செய்யும் தானம் தான்னு சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறள் ஒன்று இருக்குங்க, வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர உடைத்து. இதோட அர்த்தம் என்னன்னா, வறுமையில் வாடும் ஒரு மனிதனுக்கு அளிக்கப்படும் தானமே சிறந்த தானம்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒருவருடைய குலத்தை பார்த்து தான் தானம் அளிக்கப்பட வேண்டும்னு இந்த புத்தகம் முன்மொழிவது ரொம்பவே தவறான கருத்து. ஒரு இடம் 2 இடம் இல்லை, நீங்கள் தானம் பண்ணணும்னா அது ஒரு சுத்த அந்தனருக்கு தான் பண்ணணும்னு இந்த புத்தகம் பல இடங்களில் சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல, குடை, மாரடி, தண்டம், வஸ்திரம், மோதிரம், உதக கும்பம், ஆசன பலகை, அன்னம், பூஜை திரவியம், பூநூல், தாமரச் செம்பு, அரிசி ஆகியவற்றை சத் பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டுமா? அப்படி கொடுத்தால் ஜீவன் இறந்த பிறகு குளிர்ந்த சூழ்நிலையில் நிழல் நிறைந்த மார்க்கமாக கிங்கரர்கள் யமலோகத்துக்கு அந்த ஜீவனை கூட்டிகிட்டு போவாங்களாம். தானம் கொடுங்கன்னு சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு தான் தானம் செய்யணும்னு சொல்றது தான் ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை. இது போலியா சமுதாயத்தில் மக்களிடையே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக கருட புராணத்தில் உள்ள பிரிவினைவாத கோட்பாடுகள். இந்த புத்தகத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பெரிய சாதிய கோட்பாட்டை உங்க முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. இவங்களுடைய கூற்றுப்படி பிரம்மா தான் சுப்பீரியர் காட். பிரம்மாவுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் தான் பிராமணர்கள், கையிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள், தொடையிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள், கடைசியா காலில் இருந்து பிறந்தவர்கள் தான் சூத்திரர்கள். ஸோ ஸ்டார்டிங்லயே இவங்க மக்களை 4 பிரிச்சிடுறாங்க. அதுலயும் டாப் மோஸ்ட் கிரேட்ல பிரம்மாவோட தலையிலிருந்து பிறந்த பிராமணர்கள்னு சொல்றாங்க. பிரிவினைவாதம் புத்தகத்தோட துவக்கத்திலேயே திணிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிவினைவாதத்தையும் தாண்டி இன்னொரு லாஜிக்கே இல்லாத கான்செப்ட் இதுக்கப்புறம் தான் வருது. இவங்க மக்களை 4 பிரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க செய்ய வேண்டிய தொழில்களையும் நிர்ணயிக்கிறாங்க. பிராமணர்களுக்கு ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல், இப்படி 6 தொழில் இருக்கான். இதே சத்திரியருக்கு ஓதல் வேட்டல் ஈதல் உலகோம்பல் படைப்பயிற்றல் பொறுதல், வைசியருக்கு ஓதல் வேட்டல் பொருளீட்டல் ஈதல் பசுக்களை காத்தல் ஏருழல், சூத்திரருக்கு ஓதல் முன்னவருக்கு பணியாற்றல் பொருளீட்டல் உழுதல் பசுக்காத்தல் வேட்டல், இப்படி தொழில்களை நிர்ணயிச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குலத்தில் பிறந்தவங்களும் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொழிலை மட்டுமே செய்யணுமா? அப்படி செய்கிறவங்களே சொர்க்கமோட்சத்தை அடைவாங்கன்னும் குலத்துக்கு நிர்ணயிக்கப்படாத தொழிலை செய்கிறவங்க பாவம் செஞ்சவங்கன்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. பேசிக்காக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செருப்பு தைக்கிறியா, அடுத்து வர தலைமுறை தலைமுறைக்கும் நீ செருப்பு தான் தைக்கணும். அதிலிருந்து வெளியே வந்து 4 விஷயத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிடவே கூடாது. அப்படி நீ பண்ணினா நீ தான் மிகப்பெரிய பாவி. இது பிற்போக்குத்தனத்தின் உச்சம். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்தவங்க தான் சமுதாயத்தில் அறிவாளிகளாக மதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க கற்றுக்கிற வேதங்கள்லேயே இவ்வளோ பிரிவினைவாதமும் பெண்ணடக்கு முறையும் பிற்போக்குத்தனமான கருத்துகளும் இருந்தால் எப்படி அவங்க ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சான்றோர்களாக இருக்க முடியும்? விதை விஷமாக இருந்தால் அதில் பூக்கிற பூவும் விஷமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பிற்போக்குத்தனமான எந்த நடைமுறைகளும் நம்ம தமிழ் குடிகளுக்கு பொருந்தாது. பழந்தமிழர்களோட நெடுநீண்ட வரலாறுல இந்த மாதிரி பிரிவினைவாத நடைமுறைகள் எதுவுமே கிடையாது. திறமை இருக்குன்னா அதுக்கு தான் நம்ம மண்ணில் மரியாதை அளிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை எடுத்துப்போமே. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற ரொம்பவே சிறப்பான விஷயம் அதில் இருக்கிற கல்வெட்டுகள். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ராஜராஜ சோழன் அந்த கோவிலை உருவாக்க சின்ன சின்ன வேலை செஞ்சவங்களை கூட கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோவிலை சுத்தம் செஞ்சவங்க, வேலையாட்களோட துணிகளை தோச்சவங்க, நாவிதர், கருமார், கொடி குடை ஏந்துபவர்கள், பல்லக்கு தூக்குபவர்கள், சமையல்காரர்கள், பந்தம் பிடிப்போர், ஏன் வேலையாட்களுக்கு முடி திருத்தினவங்க வரைக்கும் கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் சாதாரணமாக கிடையாது. ஒவ்வொருவருடைய பெயருக்கு முன்னாடியும் ராஜ ராஜன்னு அவருடைய பெயரை பட்டப்பெயராக கொடுத்து பொறிச்சு வச்சுருக்காங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ராஜராஜ சோழன் மட்டும் இவன் உயர்ந்த குலத்தவன், இவன் தாழ்ந்த குலத்தவன்னு பிரிவினைவாதத்தை பார்த்துருந்தாருன்னா
கோயிலுக்காக பாடுபட்ட இவ்வளவு பேரையும் மதிச்சு கல்வெட்டுல பதிச்சிருக்க மாட்டாரு. சொல்ல போனா அடிப்படையிலேயே தமிழருடைய மரபிலேயே இந்த சாதி பிரிவினை கிடையாது. ராஜராஜ சோழன் காலகட்டத்திலெல்லாம் ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் பிடிச்சு போச்சுன்னா பெற்றோருடைய சம்மதம் கிடைச்சிட்டா திருமணம் தான். இங்க இதை கலப்பு திருமணம்னு கூட சொல்ல முடியாது, இரு மனங்கள் கலந்துதால் ஏற்பட்ட திருமணம்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அங்க சாதி அப்படிங்கிறதே கிடையாது, பிரிவினைவாதமும் கிடையாது. பண ரீதியா பதவி ரீதியா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அரசனையே கேள்வி கேட்கும் உரிமையோடு தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்போ நீங்க கேட்கலாம், இன்னைக்கு தேதிக்கு நமக்குள்ள இவ்வளோ பிரிவினைவாதங்கள் வந்துருச்சே, அதுக்கு என்ன காரணம்னு? அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ரீசன் தான் வேதங்கள்லையும் புராண கதைகள்லையும் இந்த மாதிரி பிரிவினைவாத கருத்துக்களை திணிச்சது. திணிச்சது மட்டும் இல்லாம இதுதான் உண்மைன்னு மக்களை நம்ப வச்சது. சரி, யார் இதை பண்ணாங்க? எக்ஸாம்பிளுக்கு நம்ம கருட புராணத்தையே எடுத்துப்போம். கருட புராணம் இந்த புத்தகத்தில் உயர்ந்த குலத்தார்னு குறிப்பிட்டுள்ள ஒரு பிரிவினர் உருவாக்கிய புத்தகம் தான் இது. ஆனால் இதோட இன்ஃப்ளூவன்ஸ் சோழர்கள் ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் பெருசாக மக்கள் கிட்ட இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மன்னர்கள் அழிஞ்சிட்டு வர வர இந்த பிரிவினைவாதமும் மக்களிடையே வளர ஆரம்பிச்சுது. இதை வளர்த்தவங்களோட ஆரிஜினை தேடி பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஆரியர் வருகை. இந்த ஆரிய வருகைக்குள்ளே நாம் டீப்பாக போக வேணாம், ஏன்னா அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஓரளவு பார்க்க போனால் இந்த ஆரியர் வருகை ஒன் ஆஃப் த ரீசன் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகளும் சாதிய பிரிவினைவாதமும் முத்தி போய் இருக்கிறதுக்கு. இந்த பதிவோட முக்கிய நோக்கமே ஒன்று தான், பிரிவினைவாதம் எங்கே இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது உங்கள் சார்பாக என்னுடைய கடமை. அது மக்கள் நம்புகிற புராண கதையிலேயே சொல்லியிருந்தாலும் சரி, தவறு தவறு தான். இங்கே எல்லாருமே சமம் தான். இன்னொரு டிஸ்க்ளைமர், நான் இங்கே யாரையுமே குறிப்பிட்டு சிறுமைப்படுத்தி பேசலை. வரலாற்றில் நடந்த உண்மை நிகழ்வுகளை தான் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன். ஒரு புத்தகத்தில் இருக்கிற பிரிவினைவாதத்தையும் பிற்போக்குத்தனத்தையும் சுட்டி காட்டியிருக்கேன், அவ்வளோதான். நான் சொன்னதையும் தாண்டி பல ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதனால தான் அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு என்னோட வெர்ஷன் ஆஃப் கருட புராணத்தை கடந்த 5 பதிவுகளாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு மனக்குமுறல், பல ஜென்ரேஷனாக கடவுள் நம்பிக்கையை முன்வச்சு இப்படிப்பட்ட பிரிவினைவாதத்தை நமக்குள்ள திணிச்சிருக்காங்க. கருட புராணமும் அப்படித்தான். விஷ்ணு பகவான் தான் இந்த எல்லா கருத்துகளையும் சொல்றதா இந்த புத்தகம் சொல்லுது. யோசிச்சு பாருங்களேன், கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தானே? அப்படிப்பட்ட கடவுள் எப்படிங்க இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன்னு சொல்லுவாரு? நல்லதை போதிக்க வேண்டிய புத்தகத்திலேயே இப்படிப்பட்ட விஷயங்களான்னு எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. இதை என்னுடைய தோழன் தோழிகளான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் எனக்குள்ள இருந்த எல்லா விஷயத்தையும் கொட்டிட்டேன். அட்லாஸ்ட் இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டா கருட புராணத்தோட ஒன் லைன் எக்ஸ்பிளனேஷன், தீமை மரணத்திற்கு பின்னும் மனிதனை தொடரும். தீமை மரணத்திற்கு பின்னும் மனிதனை தொடரும். தீமை மரணத்திற்கு பின்னும் மனிதனை தொடரும்.